புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஓம் கால காலாய வித்மஹே கால ஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள் வாங்க நேர்களை சுவாமிஜியை சந்திப்போம் வணக்கம் சுவாமிஜி ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமக பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமக பைரவ ஆசிர்வாதம் சுவாமிஜி இந்த யோகம் அதிர்ஷ்டம் அப்படிலாம் சொல்கிறாங்களே அந்த அமைப்பெல்லாம் எப்படி தான் இருக்கும் இது கால் பெருவிரல் ரேகையில் தென்படுமா இன்னொன்று சொல்லுவாங்க யோகம் அதிர்ஷ்டம் மச்சக்காரன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து மாப்பி மச்சாங்கூட்ட விளையா நீ மச்சக்காரண்டா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மச்சக்காரங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகளாகவே வச்சுக்குவாங்க மாப்பிள்ளை மச்ச விளையாட்டுக்கு பேசுகிற மாதிரி அதிர்ஷ்டங்கிறது நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் உண்டு யாருக்குமே அதிர்ஷ்டசாலி இல்லாமல் இல்லை ஒரு மனிதன் பிறப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் எல்லாமே அதிர்ஷ்டம்தான் அதை சரிவர அந்த அதிர்ஷ்டத்தை கேட்ச் பண்ணிக்கக்கூடியது நம்மளுடைய மனநிலை எப்பவுமே ஒரு விஷயத்தில் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தில் வேணாலும் நம்ம வைக்கலாம் போகலாம் தப்பில் அதில் நம்ம ஜெயித்து வர்றோங்கிறதா வரமா இல்லையாங்கிறத நம்ம புத்திசாலித்திரமாக பார்க்கணும் அதுக்குத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது உங்களுடைய டைம் ஸ்ட்ராங்காக பலமாக இருந்தால் நீங்கள் எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம் அப்போ பலம் என்ன பலவீனம் என்ன இதை நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் ஒரு ஜோதிடம் பலத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம் அந்த பலவீனத்தை இருந்து நம்ம புத்திசலித்திரமாக நம்ம பாசிட்டிவ் ஆக்கிக்கிறதுக்கு தான் நம்ம பலவீனத்தை அறிஞ்சு அதுக்கு மாதிரி பாசிட்டிவ் கொண்டு போய்க்கிறோம் ஒரு பலம் எங்கிருந்து வருது அப்படின்னா ரீதியாக பலம் கிடைக்கலாம் உடல் ரீதியாக பலம் இருக்கலாம் அதாவது ரீதியாக எதுக்கு பலம் வேணும் அப்படின்னா நம்மளால் அதை செய்ய முடியுங்கிறதுக்கு பலம் வேணும் உடல் ரீதியாக பலம் எதுக்கு வேணும் ஒரு வெயிட்டு தூக்கிறதுக்கு உடல் ரீதியாக பலம் வேணும் இப்போ இதில் நமக்கு எந்த பலம் எந்த இடத்துக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணணுமோ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து தக்காத்திக்கிறது இல்லை எந்த இடத்துக்கு எதாவது மூளை யூஸ் பண்ணுற இடத்துக்கு மூளை யூஸ் பண்ணாலும் உடல் பலத்தை யூஸ் பண்ணுற இடத்துல உடல் பலம் தான் இதுதான் பலம் பல வேணும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்ன கூரை பிச்சுக்கிட்டு அதிர்ஷ்ட கொட்டுதுன்னு சொல்லுவாங்க அவன் சுக்கரன் தலைக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர்லாம் பார்த்தோம்னா ஒரு ஐஃபோன் நார்மல் ஃபோன் தான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டு ஐஃபோன் வாங்கினாலும் சரி ஒரு ஆயிரரூபா போட்டு ஒரு ஹேண்ட்ரைட் இந்த சாரி பட்டன் ஃபோன் வச்சுருந்தீங்கனாலும் சரி ரெண்டுக்கு தேவை சார்ஜ் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரரூவா ஃபோனை வச்சுட்டு டெய்லி ஆயிரரூவா சம்பாதிப்பானப்பான் வெறும் வாயில் இதுதான் அதிர்ஷ்டன்னு சொல்கிறது லட்ச லட்சமாக வந்து முதலீடு போட்டு டெய்லி சம்பாதிக்கணும் இருக்கான் அது அவனுடைய தொழில் ஸ்தானத்தினுடைய நிலை அதிர்ஷ்டங்கிறதுக்காக இந்த ஆயிரரூவா ஃபோனில் சம்பாதிக்கிறது அப்போ அவன் கிரகம் பலமாக இருக்குது அவனுக்கு லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அவன் சம்பாதிச்சு தீருவான் சில பேரில் வாயில் கமிஷன் சொல்லிவிட்டு ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க அந்த கமிஷன் வியாபாரத்தில் ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க அந்த கமிஷன் வியாபாரத்தில் ஸ்ட்ராங்காக பண்ணுறதுங்கிறது அவனுக்கு அமைஞ்சது அவன் கிட்டேயே பிடிச்சிக்கிட்டான் அதை அதிர்ஷ்டமாக அவன் கையில் எடுத்துக்கிட்டான் அப்போ இப்போ நம்ம எதை நோக்கி நம்ம போகிறோமோ அதில் நம்ம சரிவர நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னோம்னா சரி வர நின்றுவோம் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நாலு தொழில் பண்ணுவாங்க அதில் ஒரு தொழில் ஸ்ட்ராங்காக நின்றுவாங்க மீதி தொழில் ஸ்ட்ராங்கே ஆக முடியாது ஏன் அப்போ அவங்களுடைய பலம் அதில் அந்த அந்த அதிர்ஷ்டங்கிற அந்த பலம் அதில் இருக்குது அப்போ அதை சரிவர பண்ணாங்கன்னா ஜெயிச்சுருவாங்க இந்த கால் ரேகி பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது கோடுகள் கோடுகளில் இரநூத்தி நாற்பது வகையான கோடுகள் இருக்குது இந்த கோடுகளில் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பது கோடுகள் ஐம்பது கோடுகள் எழுபது கோடுகள் வரலாம் அந்த கோடுகளில் இன்றைக்கி தரம் எப்படி இருக்குது அவங்க என்ன நிலையில் இருக்காங்க இனி அடுத்த கட்ட எந்த நிலைக்கு போவாங்க இதை விட பாசிட்டிவ் ஆகுவாங்களா இல்லை இதில் இருக்கிறது எல்லாருமே ஒரு ஒரு பயம் எல்லாத்துக்கும் என்ன உண்டு அப்படின்னா இருக்கிறத நம்ம தக்காத்துக்கணும் இருக்கிறத பாதுகாத்துக்கணும் இருக்கிறதும் போயிடக்கூடாது அப்படிங்கிற பயம் எல்லாத்துக்கும் உண்டு அப்போ நான் சொல்கிற விஷயம் நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க இன்றைக்கி எப்படி இருக்கீங்க நாளைக்கு எப்படி இருக்கணும் இதுதான் என்னுடைய வழியை நான் வகுத்து கொடுத்துட்ருக்கேன் இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் பலவீனம் எது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு நம்ம தீர்வு எடுத்தோம்னாவே நம்ம பலமாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய வாதமாக முன் வச்சுட்டு வாதம் இல்லை கருத்துகள் இந்த கருத்துகள் மக்களுக்கு போய் ரீச் ஆகிறது சரியாக இருக்குது நான் சொல்கிற வார்த்தைகள் இந்த பைரருடைய அருளால் சரியாக இருக்குது அதை ஃபாலோ பண்ணுறாங்க இன்றைக்கி தான் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ முயற்சிகளில் எடுத்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிறது காரணம் அந்த பைரருடைய அருள் மக்கள் அப்படிங்கிறது மனிதன்கிறது ஒரு வெண்ணை மாதிரி மனதங்கிறது மனசை பொறுத்த வரைக்கும் இந்த வெண்ணையை நம்ம சூடுபட்டுச்சுன்னா அது உருகி போயிடும் அது மாதிரி எப்போவுமே மனசை உருவக்கூடிய நிலையில் இருக்கிற போது அவன் என்றைக்கும் ஒரு 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 எத்திக்ஸோடு வாழணும்னு சொல்லுவாங்க அந்த எத்திக்ஸோடு வாழ்கிற போது பய உணர்வு கலந்த பக்தியோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நெகட்டிவ் இருக்க மாட்டோம் பாசிட்டிவ் நம்ம எனர்ஜி ஏற்றிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்போம் அப்போ நமக்கு பாசிட்டிவ் நினைப்போம் சமைச்சி பொதுவாகவே பெரியவங்க சொல்வாங்க கல்லடி பட்டா கூட பரவாயில்லப்பா இந்த கண்ணடி மட்டும் படவே கூடாது அப்படிம்பாங்க கண் திருஷ்டி இருக்குது அப்படிங்கிறத கால் பெருவிரல் ரேகை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அதற்கான தீர்வையும் கொடுக்க இயலுமா அதாவது ஒரு விஷயம் கரெக்டு நீங்கள் கண் திருஷ்டிங்கிறது வந்து எப்பவுமே ஒரு ஒரு முகத்தில் வந்து திலகம் பொட்டு வைக்கணும்னு சொன்னது அந்த கண் தான் வந்து பெரியும் அந்த காலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் எப்போவுமே ஒரு பொட்டு வந்து நல்லா பெருசாக அழகாக வச்சுருக்கிற போது இன்றைக்கெல்லாம் ஸ்டைல் ஆகிப்போச்சு இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு 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 மூணு கடுகளக ஆகி போச்சு அது வந்து கண் திருஷ்டியை போகக்கூடிய சக்தி பொட்டுக்குண்டு அப்போது ஒரு பொட்டை நம்ம வைக்கிற போது அந்த பொட்டு தான் ஈர்ப்பு கண்ணு கண்ணுக்கு 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 போகாது அந்த 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 ஒளின்னு சொல்கிறதையும் அந்த வைப்ரேஷன் பவருங்கிறத பொட்டுக்கு போடுற போது அந்த பொட்டிலிருந்து இருந்து அப்படி கீழே இறங்கியிருங்கிறதா அந்த பொட்டை நான் வந்து நெத்தியில் உச்சியில் கரெக்டாக வைக்கணும்னு சொன்னாங்க அப்போ அந்த கந்திஸ்டி போக்குறதுக்கு என்ன வழி பொட்டுங்கிறது அது இயற்கையான ஒரு விஷயம் அப்போது ஒரு கந்திஸ்டி போக்குறக்கு ஒரு வீடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் லெமனை கட் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி ஒரு லெமனை வந்து லெமனில் வந்து ஒரு சிகப்பு தொடவி சிகப்பில் அப்ளை பண்ணி அது ரெண்டு சைடு நிலவுக்கு முன்னாடி வைக்கணும்னு சொல்லுவாங்க அதே போல் வாரத்தில் ஒரு நாள் வியாழன் அல்லது ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கிராமத்தில் நடந்துட்டுருக்கு நான் எல்லாமே இருக்கேன் ஒரு லெமன் தேங்காய் உடைக்கிறது சுற்றி நம்ம தலையை சுற்றி உடைக்கிறது அல்லது வந்து இந்த மிளகாய் இதெல்லாம் வச்சு இந்த குழந்தைகளுக்கு இன்னும் பண்ணுவாங்க பெரியவங்கெல்லாம் பண்ணுவாங்க சுற்றி உடைக்கிறது சுற்றி வந்து ஒரு ஒரு வெளியில் கொண்டு வந்து போடுறது இந்த மாதிரி நம்ம பண்ணுற போது கண் திருஷ்டியிலேருந்து தப்பிக்கலாம் பட்டாலும் படலாம் கண்டு அடியில் படக்கூடாதுன்னு சொன்னது வார்த்தை இருக்கிறதுலேயே மோசமான சக்தி வாய்ந்த இடம் கண் அந்த கண் அப்படிங்கிறது நெகட்டிவாக படுற போது யார் எண்ணங்கள் என்ன உள்ளே வச்சுருக்காங்க யாருக்குன்னு தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்தி இருக்குது அடிக்கடி நான் சொல்லிகிட்டு இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்தி இருக்குது ஒவ்வொரு சக்தியும் வந்து நம்ம பிரதிபலிக்கக்கூடியதான் அதாவது நம்ம வந்து பாசிட்டிவாக நம்ம பிரதிபலித்தா பாசிட்டிவாக போகும் நெகட்டிவாக உள்ளே நினச்சோம்னா அது நெகட்டிவாக தான் போகும் ஐயோ அவன் இவ்வளோ வளர்ந்துட்டானே அப்படின்னு நினைச்சோம்னா அது அவனுக்கு போகிறது நெகட்டிவ் நம்ம எண்ணத்தில் நம்ம நெகட்டிவாக இருக்கும்னு அர்த்தம் எப்போவுமே வந்து எல்லா தொழிலையும் இருக்கலாம் எல்லா இடத்துலையும் போட்டி இருக்கலாம் பொறாமை இருக்கக்கூடாது அதுன்னு சொல்லுவாங்க அந்த போட்டிங்கிறது வேகத்தை கொடுக்கக்கூடியது பொறாமைங்கிறது நம்மளை தாழ்த்தி கொண்டு போகிறது தான் பொறாமை இப்போ கண் திஷ்டி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வீடாக இருந்தால் லெமன் அல்லது தேங்காய் சுற்றி ஒவ்வொரு வியாழனும் அல்லது வெள்ளிக்கிழமை உடையங்க அதே போல் நமக்கு மனிதனுடைய உடலுக்கும் நெகட்டிவாக வெளித்தல்றதுக்கு இந்த தேங்காய் எலுமிச்சும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அந்த நெருப்பு சுற்றுற போது பார்த்தீங்கன்னா அந்த நெருப்புடைய ஒளி நமக்கு உடம்புல படுற போது அந்த நெருப்புலேருந்து வெளியில் இறக்கக்கூடியதான் அந்த திருஷ்டியாக சொல்கிறோம் அந்த திஷ்டி உடைக்கணும்னு சொல்கிறது அதுக்கு தான் எல்லா இடத்துலையும் ஒரு முன் ஒரு ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட தேங்காய் சுற்றி உடைக்கிறாங்களே எப்போவுமே ஒரு வெள்ளிக்கிழமை கிழம ஒரு ஆஃபீஸ் போட்டுறவங்க தேங்காய் சுற்றி உடைப்பாங்க இந்த தேங்காய் சுற்றி உடைக்கிறதுங்கிறது ரொம்ப சக்தி வந்து நான் என்னை தேடி வரவங்களுக்கு என்னுடைய பூஜைகள் முடிஞ்சிச்சுன்னா பூஜையில் ஆரம்பிக்கிறோமோ அதை தேங்காய் சுற்றி உடச்சுட்டு தான் ஆரம்பி வைப்பேன் இது வந்து ரொம்ப விசேஷமானது இந்த கண் திஷ்டி போக்குறதுக்கு இது ஒரு நல்ல வழிகள் இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தோன்னே உங்களுக்கு திஷ்டிங்கிறத விட கிரகத்தை நான் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறேன் அப்போ அதுலேயும் எல்லாமே இது அடங்கிடுது கிரகத்தை பலப்படுத்திட்டோம்னா நம்ம நம்ம ஒரு ரொம்ப எனர்ஜியாக இருக்கிற போது உடம்புல வியாதி இருந்தால் தான் உடம்பு நெகட்டிவ் ஆகுது அந்த வியாதி இல்லாமல் நம்ம உடம்பு வச்சுக்கிட்டோம்னா அது மாதிரி கிரகத்தை பலமாக வச்சுக்கிட்டோம்னா ஜாதகத்தை பலமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை ஒன்றும் பண்ணாது அது இது பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஓகே சமஜ் இதுக்கு வந்து பாதுகாப்பு வளையமாக ஏதாவது ஒரு மெஷர் சொல்லுங்களேன் பாதுகாப்பு தான் சொல்கிறது நான் அது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு தேங்காய் சுற்றி உடைக்கிறதும் ஒரு தேங்காயை வந்து சூடத்தை பற்றி வச்சு ஒரு மூணு டைம் நம்ம தலை சுற்றி உடைக்கிறது ஒன்று லெமன் அதே மாதிரி லெமனை நாலாக கீரல் போட்டு அதில் வந்து சிகப்பு வச்சு தலை சுற்றிட்டு அந்த நாலு திசையிலும் பிச்சு போடுறது லெமன் அதே போல் வீட்டுக்கு லெமனை கட் பண்ணி வைக்கிறது மிளகாயை வந்து நிலவுள்ள முன்னாடி கட்டியிருப்பாங்க நிறைய விஷயம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி வீட்டில் வந்து உள்ளே திருஷ்டி உள்ளே கண்படாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இரும்பு லாடு ஏதாவது வச்சுருப்பாங்க அந்த லாடு இரும்புங்கிறது வந்து ஒரு மேக்னட்டிக் பவர் ஒட்டக்கூடிய சக்தி அந்த இரும்பு குண்டு அந்த மாதிரி நம்ம பண்ணுற போது வீட்டுக்கும் கண்டுஷ்டி வராது நம்ம தேங்காய் சுற்றி உடைக்கிற போது உடலும் மனசும் வராது அதுக்கு கண்டுஷ்டி போகக்கூடியது கிரகத்தை பலப்படுத்திக்கலாம் ஒன்பது நவகிரகங்கிறது நவகிரகத்துக்கு தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் நவக்கிரகத்துக்கு அது லெமன் இருக்குது பார்த்திங்களா அந்த லெமனில் கட் பண்ணி அதில் தீரி போட்டு விளக்கு ஏற்றுனீங்கன்னா ரொம்ப விசேஷம் அந்த விளக்கில் அதுவும் பஞ்ச லோகம்னு சொல்லக்கூடிய அஞ்சு எண்ணெயில் போட்டுட்டீங்க அப்படின்னா ஐம்பூதங்கள் ஆயில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அது வந்து எந்த சக்தியாக இருந்தாலும் அதை எடுத்து சக்தி உருவாக்கக்கூடியது அந்த அஞ்சு எண்ணெய்க்கு உண்டு அதனால் அந்த எண்ணெயில் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம் எந்த கிரகத்துக்கு குறிப்பாக போடணும் அதாவது இந்த கிரகம் அந்த கிரகம் இல்லை ஒவ்வொரு கிரகத்தும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்குங்க குரு அப்படின்னா ஆதிக்கம் புதன்னா ஒரு வீட் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப புதனுடைய ஆதிக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க சுக்கரன்னா காசு சூரியன்னா வெளிச்சம் இந்த மாதிரி செவ்வாய்னா புத்தி இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பலம் இருக்குது ஒன்பது நவகிரகத்துக்கு போடுறத விசேஷம் அப்போது அதாவது நமக்கு கை நல்லா இருந்தால் போதுமா கால் நல்லா இருக்க வேண்டியது இல்லையா கண் நல்லா இருந்தால் போதுமா வாய் வேண்டியது இல்லையா காது இது ஒவ்வொரு உறுப்பு எந்தளவுக்கு நம்ம உடலில் முக்கியமோ அது மாதிரி ஒன்பது நவகிரகங்கள் முக்கியம் அந்த ஒன்பது நவகிரகத்தை பலப்படுத்திக்கணும் அதே போல் குலதெய்வம் இந்த குலதெய்வங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் குலதெய்வம் அந்த குலதெய்வத்துக்கும் நவகிரகத்தை பலப்படுத்திக்கிட்டோம்னா அந்தஸ்து உயர்த்தக்கூடிய சக்தி நட்சத்திரம் நம்ம கோயிலில் இப்போ உங்கள் பேர் சரண்யா சரண்யான் உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர தொழிலை நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் அந்த நட்சத்திரங்கிறது ஜொலிப்பு வானத்துக்கு என்ன அழகு நட்சத்திரம் பூத்துருக்கு நட்சத்திரம் அழகாக பூத்துருக்குன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு குழந்தையில் சாப்பாடு விட்டுறது கூட நட்சத்திரத்தை காமிச்சு விட்டுவாங்க அது மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பலமாக இருந்துச்சுன்னா என்னை தேடி வர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் நட்சத்திரம் நட்சத்திரம் இருக்கிற போது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட விரிஞ்சு பறந்து மேலே போகிறக்கு நட்சத்திர பலம் வேணும் கிரகங்கிறது ஒன்பது இடம்ங்கிறது வழிநடத்தி ஸ்ட்ராங்காக பலமாக கொண்டுட்டு போகிறக்கு ஜொலிக்கணும் அப்படின்னா நட்சத்திரம் வேணும் அந்த ஸ்டார் அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டார் அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் தான் மூணு இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாங்க அதாவது மரணத்தில் கூட தப்பிச்சு வந்தான்னு சொல்கிறாங்களோ அந்த தப்பிக்கக்கூடிய சக்தி நட்சத்திரம் நவகிரகம் குலதெய்வம் இந்த மூணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை பலப்படுத்துங்க நான் வந்து உட்காந்து அந்த கால் ரேகை பார்த்துனாவே இந்த கிரக பலமாக இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டுனாவே உங்களுக்கு குடும்ப பிரச்சனைன்னு சொல்ல முடியும் தீராத வியாதின்னு சொல்ல முடியும் சுத்தமாக படிப்பு வரலேன்னு சொல்ல முடியும் தொழிலில் காசு வருது ஆனால் தங்குறதுலே என்னால் அந்த ரேகை வச்சினாவே என்னால் தெளிவாக துளிமை கணிக்க முடியும் அதுதான் அந்த பெருவல் ரேகியினுடைய மகத்துவம் நிலை சமைச்சி பொதுவாக சொல்லுவாங்க மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு அப்படிப்பட்ட உன்னதமான நோக்கோடு நீங்கள் துவங்கியது தான் பைரவா ஃபவுண்டேஷன் பைரவா ஹெல்த் கேர் இதனை குறித்து சொல்லுங்கள் பைரவா ஃபவுண்டேஷனுங்கிறது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபோரில் ஆரம்பித்தது இதில் மூணு விதமாக நான் கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் ஒன்று ஹெல்த் கேர் இன்னொன்று எஜுகேஷன் இன்னொன்று ரூரல் டெவலப்மெண்ட்டு இதில் ரொம்ப முக்கியத்துவம் ஒரு மனிதனுடைய உடலில் வியாதி இருக்கக்கூடாதுங்கிறது அந்த வியாதிங்கிறது ரெண்டு வியாதியும் நான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கேன் ஒன்று கேன்சர் இன்னொன்று கிட்னி இந்த ரெண்டுக்கு எங்கள்கிட்ட டாக்டர்ஸ் பைரவ ஹெல்த் கேர்னு வெப்சைட் இருக்கு அதை பாருங்கள் பைரவ ஹெல்த் கேர் டாட் காம்னு இந்த ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் ஒரு நாலு பேர் ஒர்க் பண்ணுறாங்க அந்த டாக்டர்ஸ் ரொம்ப கைராசியான டாக்டர்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு அதெல்லாம் இறைவனுடைய சக்தி இருந்தும் சொல்லணும் எதுவுமே நமக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பாக்கியம் கூட ரொம்ப அற்புதமான பாக்கியம்னு சொல்லுவாங்க ஒரு 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 பெண்ணுக்கு கணவன் அமையிறது இறைவன் கொடுத்த வரேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி அமைகிறது இறைவன் கொடுத்த வர அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தொழிலாளி கூட ஒரு முதலாளிக்கு வரந்தான் ஒரு தொழிலாளிக்கு முதலாளி வரந்தால் முதலாளிக்கு தொழிலாளி வரந்தான் வரங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு தான் அது மாதிரி என்னுடைய டாக்டர்ஸு அற்புதமான டாக்டர்ஸு டாக்டர் வந்து பார்க்குறாங்க மாத வருட கணக்கில் உயிர் மாத கணக்கில் உயிர் போயிருன்னு சொன்ன சில விஷயங்கள் சில மனிதர்கள் கேன்சர்னால் இன்னைக்கு பல வருடங்களாக உயிரோடு இருக்கிறவங்களாம் நிறையா இருக்காங்க டாக்டர் வந்து பார்க்குறாங்க டாக்டர் வந்து சந்தித்ததுக்கப்புறம் என்னை வந்து சந்திச்சுட்டு ஹீலிங் பண்ணுற ப்ளஸ்ஸிங் பண்ணி ஹீலிங் பண்ணி அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குறேன் என் வார்த்தைகள் அவங்க எனர்ஜி எடுக்கிறாங்க அது எனர்ஜியாக படுது அவங்க மனசுக்கு ரொம்ப பல வருடங்களாக இன்றைக்கி ரொம்ப உற்சாகமாக தெளிவாக நல்ல விதமாக அந்த வியாதியிலேருந்து விடுபட்டு வெளியில் வந்துகிட்டு இருக்காங்க அது பைரருடைய அருள் தான் சொல்லணும் அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் இது மாதிரி நிறைய பணிகள் செஞ்சிகிட்ருக்கேன் என்னால் முடிஞ்சது மக்கள்டிருந்து வர்றது மக்களுக்கே போய் சேரணும்னு ஆரம்பித்த ட்ரஸ்ட்டு பக்காவாக பைரோ ஃபவுண்டேஷனெலாம் போய்ட்டுருக்கு பைரோ ஃபவுண்டேஷன் டாட் ஓஆர்ஜி வெப்சைட்டை பாருங்கள் அந்த டிவியில் வந்துட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னாவே என்ன பணிகள் எத்தனை பணிகள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நிச்சயமாக சாமிஜி பொதுவாக சொல்லுவாங்க பசித்தவனுக்கு மீன் பிடித்து கொடுப்பதை கடலில் மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதை சாலைச்சிடுறதுன்னு அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயம் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இது கூட நாங்களும் எங்களை சேர்த்துக்கணும்னா என்ன பண்ணணும் சாமிஜி இப்போ நிறையா பண்ணுறாங்க நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேர்லாம் சாமி இந்த மாதம் நான் வந்து எனக்கு ஒரு மனசில் நினச்சிருந்தேன் அந்த காரியம் நிறைவேறிடுச்சு சாமி நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹெல்த்துக்கே இருக்கு ஏதாவது ஒரு மெடிசனுக்கு நீங்கள் இதை சேர்த்திக்கலாம் சாமின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் படிப்புக்காக நான் கொடுத்துட்டு இருக்கிற எக்ஸ்பென்ஸுக்கு நீங்கள் ஏதாவது சேர்த்துக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அன்னதானத்துக்கு நான் மனசில் நினச்சிருந்த சாமி இந்த காரியம் நடந்தால் ஒரு ஐநூறு பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு நினச்சிருந்த சாமி அதை நீங்கள் சரி வேற பண்ணிகிட்ருக்கீங்க நான் ஒரு நாளைக்கு ஒரு நூறு டு நூற்றம்பது பேர் சாப்பிட்டுருக்காங்க ஒரு அஞ்சு நாள் பிரித்து நீங்கள் எடுத்துக்கங்க சாமி ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றாங்க இது மாதிரி ஆசைகள் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கணும் தப்பே கிடையாது அது ஆசைகள் பேராசையாக மாறிடக்கூடாது உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் பைரோ ஃபவுண்டேஷன் அதில் வெப்சைட் இருக்குது பாருங்கள் அதில் காண்டாக்ட் இருக்குது இல்லை கோடிங் போய்ட்டுருக்கு ஒரு நாலு எறும்பு கூட காப்பாற்றுவேன் நம்மளால் முடிஞ்சது ஒரு எறும்பு ஒரு நம்ம சாப்பிட்ற அன்னத்தில் ஒரு நாலு அண்ணன் எடுத்து வச்சோம்னா நாலு எறும்பு சாப்பிடும் அந்த எறும்பு உயிர் ஒரு நாள் காப்பாற்றினவே அது ஒரு சக்தி தானே அது அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இது மாதிரி பணிகள் நடந்துகிட்ருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் வாங்க கையோடு சேர்ந்து கை கோர்த்து நில்லுங்க கூட நிச்சயமாக சமைச்சு நம்ம மற்றவங்கள பார்த்துக்கிட்டா அந்த இறைவன் நிச்சயமாக நம்மளை பாரு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அடுத்ததாக நாங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுற முப்பத்தி மூன்று அடி உயர பிரம்மாண்டமான ஏஷியாஸ் பிக்கஸ்ட் பைரவர் டெம்பிள் அதனை குறித்து சொல்லுங்கள் பைரவாக்கு ஒரு கோயில் அமைக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ஆறு நாலு வரு அஞ்சு வருடங்கள் ஆகிடுச்சு ஆறு வருடங்கள் ஆயிடுச்சு ரொம்ப மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகளோட அறுபத்தி நாலு பைரவர்கள் ஒரே இடத்துல தேர்ட்டி த்ரீ ஃபீட்னு வந்து கால பைரவன் நம்ம எல்லா கோயிலுக்குள்ளே என்ட்ராகிறோம் என்ட்ரு ஆகுறதுக்கு மேலே ராஜகோபுரம் பிரம்மாண்டமாக இருக்குது அதுக்கு பதிலாக நான் வந்து காலப்பெற பிறந்த மேனில் அப்படியே பெரிய ஸ்டாச்சுவா ஒரே ஸ்டாச்சுவாக ரொம்ப அற்புதமாக பதினஞ்சு அடியில் அதனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய் பதினஞ்சு அடியிலும் தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் ஸ்டாச்சுவும் வச்சு பஞ்ச லோகத்திலான கம்பிகளால் ரொம்ப மெனக்கு மெனக்கெட்டு ரொம்ப அது ரசித்து எப்போயுமே ஒரு ஒரு உணவு சாப்பிட்ற கூட ருசித்து சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கலைநாயம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு ஆர்ட் பண்ணுறவட ரசித்து பண்ணுவான்னு சொல்லுவாங்க அது மாதிரி ரசித்து ரொம்ப அற்புதமாக பைரவர் நடந்து வேலை நடந்துகிட்டு ஒரு அறுபது பர்சன்ட் வேலை முடிஞ்சது கூடி விரைவில் அது வேலை முடியணுன்னு பைரவருடைய ஆசிர்வாதோடு நடந்துகிட்ருக்கு நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது இந்த ரசனையை நாங்களும் வந்து எங்கள் கண்ணார பார்க்கணும் அப்படின்னு ஆசை வருது எப்படி சுவாமி அது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வேலை இருக்கு மெயின் ரோட்டில் ஈரோட்டில் இருந்து காங்கேயம் பழனிவார ரோட்டில் அவள் வந்துருங்க வில்லேஜில் நடந்துட்டு அதே மாதிரி பைரவ ஃபவுண்டேஷன் டாட் ஆர்ஜி வெப்சைட்டில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே இருக்கு என்னென்ன வேலை நடக்குதோ அந்த வேலையில் உண்டான அப்டேட் ஆகிட்டே இருக்குது கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் நீங்களும் கலந்துக்குங்க நாங்கள் இந்த உன்னதமான இதில் வந்து நாங்களும் கலந்துக்கணுன்னா என்ன பண்ணணும் நிறையா ரொம்ப சந்தோஷம் நிறைய நிறையா இருக்காங்க இப்போ நீங்கள் எல்லோரும் பண்ணுறது தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளருது ஒரு கோயில் கட்டுறதுங்கிறது அது பெரிய பாக்கியமாக எல்லோரும் சொல்லுவாங்க அது ஏதோ கடுகளை எனக்கு ஒரு கடவுளை அதை கொடுத்த பாக்கியமாக நான் நினச்சிட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த கோயிலை கூடியவர்களும் முடிக்கணுன்னா இன்னும் பல லட்சம் ல க்ரோஸில் ஆகிக்கிட்டு இருக்குது செலவு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சில கொடிகள் ஆகியிருக்கு நீங்களும் கலந்துக்கள் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு நம்புகிறேன் பைரருடைய இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி பைரவா எல்லாருடைய வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற உன்னத நோக்கூட நீங்கள் துவங்கி வைத்தது இந்த மண் விளக்கு பூஜை அதனை குறித்து சொல்லுங்கள் நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன் குலதெய்வத்துக்கு போங்க நவகிரகத்துக்கு தீபம் போடுங்க இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கிறது மனம் சார்ந்த ஒரு வழிகாட்டியாக சொல்கிற விஷயம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் பைரவபிடத்தில் ஆரம்பித்தது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு சாயந்தரம் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஒரு மண் விளக்கு பொறுத்துடும் பொறுத்திட்டு ஓம் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாகர்ஷனை பைரவாய் நமக ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷனை பைரவாய் நமக இந்த நாமத்தை இந்த ஜபத்தை ஆயிரத்தி எட்டு முறைன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வாரம் ஒரு ஃபார்ட்டி மினிட் டைம் எடுக்கும் பண்ணிவிடுங்க கஷ்டப்பட்டு பண்ணிவிடுங்க ரெண்டாவது வாரம் கொஞ்சம் ஸ்லோவும் ஆகிடும் மூணாவது வாரம் உங்களுக்கு ஒரு உணர்வு ஆகிடும் நாலாவது வாரம் ஒரு தெளிவு கிடச்சிடும் அஞ்சாவது வாரம் ஒரு நம்பிக்கை வந்துடும் பண்ணி பாருங்கள் இதனுடைய பவர் என்னென்னு நீங்களே உணர்வீங்க பைரவரே காட்சி கொடுப்பான் சொல்லும் போது நிச்சயமா அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததுன்னு எங்கள் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது சாமிஜி ஆனால் ஆஃபீஸில் இருக்கிறவங்க இல்லை டிராவலில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணலாம் அது ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் அவர் மின் பண்ணி டைம் பாக்காதீங்க செவ்வாய் கிழமைங்கிறது வச்சுக்கங்க அஞ்சரை மணிங்கிறது பொழுது இறங்கக்கூடிய சக்தி அந்த இடத்துக்கு உருவாக்கக்கூடியது பைரவ உயர்ந்த கிழமை செவ்வாய் அதனால நான் அஞ்சரை மணிக்கு பைரவ பீடத்தில் யூடியூப் பைரவ பீட யூடியூப் பாருங்கள் பைரவ பீடம் எஃபி பாருங்க ஃபேஸ்புக்கு பாருங்கள் லைவ் போயிட்டுருக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுற தடுமாற்றங்களாக இருக்குது அந்த மந்திர உச்சரிக்கிற வாயில் மாட்டேங்கின்னு சொல்லிட்டு நாம் பண்ணுற யூடியூப் எஃபி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் நான் சொல்கிறது நாங்கள் பண்ணுறது அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே வராங்க அது மாதிரி பண்ணால் கூட ரொம்ப சந்தோஷம் தான் டைம் ஒரு ஆஃப் அன் ஹவர் மின்ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஆனால் பண்ணாமல் விடாதீங்க ஒரு ஆஃப் அன் அவர் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஒரு ஃபார்ட்டி மினிட்ல நம்ம ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு போனால் கூட டூ ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இதில் ஒரு வாரத்தில் ஏழு நாளில் ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலை என்ன தப்பு பண்ணுங்கள் பண்ணணும்னு நம்புகிறேன் ஏன் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை பைரவருடைய கிழமை செவ்வாய் எப்படி முருகனுக்கு செவ்வான்னு சொன்னோமோ குரு எப்படின்னா வியாழன்னு சொன்னோமோ லக்ஷ்மினா வெள்ளின்னு சொன்னோமோ அது மாதிரி பைரருடைய பிறந்த நாள் செவ்வா அந்த செவ்வா நான் தேர்ந்தெடுத்து ஃபஸ்ட்லேருந்து கடைப்பிடிச்சிட்டு வரேன் அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வரேன் அது எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் அது போதிக்கிறது நல்லா நடந்துட்டு இருக்கு பைரருடைய அருளால் நிச்சயமாக சமைச்சாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷன பைரவாய நமக பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழி மலிச்சு பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுர்நாசம் பைரவாய் நமக பைரவ ஆசீர்வாதம் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்